தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வேணும் நம்ம எதிர்த்து பக்கம் பார்த்து வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா யூடியூபர் சீரிஸ். ஸோ இந்த யூடியூபர் சீரிஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி போன யூடியூபர் சீரிஸில் ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கல, ஐ கார்டில் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அப்படினா தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி ஒரு யூடியூப் வீடியோ அப்லோட் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் சம்மந்தப்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருந்திருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு யூடியூப் வீடியோ எப்படி ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறது அதையும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ அதை ரெடி செக் அவுட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நான் பிளேலிஸ்ட் மேலே கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம பார்க்க போகிறது காப்பிரைட் கிளைம் அண்ட் காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ இந்த ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம்யூனிட்டி கிளைம் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்க்கலையே அப்புறம் அப்படின்னா, ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேன். முதல்ல இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கம்யூனிட்டி கிளைம் ஸ்ட்ரைக், சாரி, காப்பிரைட் ஸ்ட்ரைக் அண்டு காப்பிரைட் கிளைம். ஸோ இது ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போய்ட்டு பேசலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல காப்பிரைட் ஸ்ட்ரைக் என்னன்னு தெரிஞ்சால் காப்பிரைட் கிளைம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். அது இல்லாமல் க்ரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்னு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்ன, இதை பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என் சேனலில், அது பார்த்திங்கன்னா ஒரு 20K 30K அடிச்சிருச்சு. அப்படிலாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பட் ஒரு வேலை அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி அடிச்சிருச்சு அப்படின்ற சமயத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னா, மற்ற யூடியூபர்ஸ் இல்லை வேறு யாராவது பார்ப்பாங்க, ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கே, ஸோ இதையே நம்ம எடுத்து நம்ம வீடியோவில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோவில் யூஸ் பண்ணுவாங்க. அது என் பெர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நான் அவள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது, பட் என்னோட கண்டென்ட் யூஸ் பண்ணியிருந்திருப்பான் அந்த வீடியோவை நான் பார்க்குற வரைக்கும். ஸோ அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோவில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா நம்ம அந்த காப்பிரைட் அப்படின்ற இடத்துல போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கேயே கொடுத்துருப்பாங்க உங்கள் வீடியோஸ்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு வேணா நீங்கள் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்களா? ஸோ இதே மாதிரி தான். ஆனால் இதுவரைக்கும் என் கரண்ட்ஸை யாரும் யூஸ் பண்ணல, பிகாஸ் என்னோட அவ்வளோ வைரலான கரண்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து முதல்ல தகுந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ இப்போ என்னன்னா, காம்பிடேஷன் ஸ்ட்ரைக்கை பற்றி நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நான் பார்த்து என்னோட கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அவங்க சேனல்லே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்றத அவன் சேனலுக்கு கொடுத்து அவன் சேனலை டவுன் பண்ண வைக்க முடியும், அதுவும் என் வீடியோ பார்த்தீங்கன்னா அவன் சேனலில் ரிமூவ் பண்ண வைக்க முடியும். அதுக்கு வந்த வாட்சவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி அந்த சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு விதமான ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது, அதாவது நாலு விதம் இல்லை நாலு விதமான வார்னிங்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு முதல்ல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா அது வார்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் ரெண்டாவது மூணாவது வர ஸ்ட்ரைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் சின்ன சின்ன மாற்றங்களுக்கும், சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வரும்போது உங்களுக்கு உங்கள் சேனலில் எந்த ப்ராப்ளமும் வராது, பட் செகண்ட் ஸ்ட்ரைக் வரும்போது எந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட சில ஒரு ரெண்டு நாளாக வீடியோ போட முடியாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக் வரும்போது மூணாவது ஸ்ட்ரைக்கு, பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க யூடியூப் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ஆறு நாள் வீடியோ போட முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னாலே உங்கள் சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்க. டெர்மினேட் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் இருந்து நீங்கள் மானிட்டேஷன் வாங்கி அந்த சேனல்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மானிட்டேஷன் கட் ஆகிடும். அதே மாதிரி உங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கும் பார்த்திங்களா, அந்த எலிஜிபிலிட்டி எல்லாமே தூக்கிடுவாங்க. அடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, அந்த சேனலுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி ஆயிடும். சில நேரத்தில் அதிகபட்சம் என்ன செய்வாங்கன்னா உங்கள் சேனலில் ஃபுல் அண்ட் டெலிட்டும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க யூடியூப்ல பார்த்தீங்கன்னா, 6 மந்த்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் எந்த வீடியோ அப்லோட் பண்ணல அந்த சேனலையும் ரிமூவ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரி கொண்டு வரலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, சும்மாலாம் இல்லை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஸ்ட்ரைக் வந்துச்சு அவங்க சேனல் டெர்மினேட் பண்ணிடுவாங்கன்ட்டு. ஸோ டெர்மினேட் பண்ணதுக்கப்புறம் அந்த சேனல் ரெக்கவரே பண்ண முடியாதா அப்படின்னா, ஆக்சுவலாக எதுவுமே பண்ண முடியாதா தான் ஒரு உண்மையான விஷயமும் கூட. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஸ்ட்ரைக் அதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்ன அப்படின்னா ஸ்ட்ரைக்கோட ஓனர்கிட்ட நீங்கள் கேட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரைக் எப்படியா ரிமூவ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட் அந்த ஸ்ட்ரைக் ஓனர்கிட்ட போய் நீங்கள் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட் அப்படின்றது, அது அப்புறமேட்டு பார்க்கும். ஸோ அப்புறமேட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது இப்போ பார்த்து எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்ன, ஸோ அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்றத புரிஞ்சிருக்கும். ஸோ ஒருத்தவங்களோட கண்டென்ட்டை பேசிக்காக ஒரே விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்களோட கண்டென்ட்டை அடுத்தவங்களோட கண்டென்ட்டை அவங்கக்கிட்ட கேட்காம நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் அவங்க யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோ அடிமை, அதாவது உங்கள் சேனலே அடிமை மாதிரி தான் கிட்டத்தட்ட. ஸோ அவங்க நினச்சா உங்கள் சேனலில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டி அழிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு அதாவது பார்ட்டெல்லாம் அழிக்க முடியாது, எப்படி சொல்லலாம்னா உங்கள் சேனலோட வியூஸ் கவுண்ட்டை மைனஸ் பண்ண முடியும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பவர் இருக்குது. அதனால் அடுத்தவங்களோட கண்டென்ட்டை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க,
அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட்னு ஒன்று இருக்குது, அது அப்புறமேட்டு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக பார்த்தீங்கன்னா நம்ம காப்பரேட் கிளைம்னா சாரி காப்பரேட் ஸ்ட்ரைக்னா என்னன்றதை பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பரேட் கிளைம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காப்பரேட் கிளைம் என்ன அப்படின்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படின்றது சிம்பிளான ஒரு விஷயம். இப்போ காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது பார்த்தீங்களா, இதே தான். ஆனால் என்ன அப்படின்னா ஒரு கிளைமாக எடுப்பாங்க. அதாவது என் கண்டென்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, நான் உனக்கு வேணும்னா ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், பட் நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்ற. அதாவது எப்படி சொல்லலாம்னா இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து ஏதாவது வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம், ஓகேவா. ஸோ அப்போ கிளைம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க, சரிங்களா. அதுதான் அந்த இடத்துல விஷயம், சரிங்களா. இப்போ ஒரு கிரியேட் இப்போ நான் என்னோட தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, சரிங்களா. என்னை கேட்கிட்டீங்க கேட்காமையோ யூஸ் பண்ணிட்டீங்க, ஓகேவா. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிளைம் பண்ண முடியும். நீங்கள் என் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறீங்க, ஒன்று அந்த கண்டென்ட் டெலிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா அந்த கண்டென்ட்டுக்கான அமௌண்ட் எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. பட் மேக்ஸிமம் அமௌண்ட்டெல்லாம் இப்போதைக்கு இன்றைக்கானாலுமே யாரும் கேட்குறது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த அந்த கண்டென்ட்டை நீங்கள் அதாவது அந்த கிளைம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் அந்த சாங் அந்த சாங்கில் வந்திருக்கோ இல்லை பிக்சருக்கு வந்திருக்கோ ஏதோ இருக்கோ, ஸோ அதுக்கு நீங்கள் அமௌண்ட்டும் வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. பட் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து யாரும் வாங்குவீங்களா அப்படின்னு தெரில. பட் ஒருவேளை காப்பிரைட் கிளைம் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணல அப்படின்னா என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா சிம்பிளாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு அந்த சேனலில் இருக்கக்கூடிய அந்த வீடியோவுக்கு மானிட்டேஷன் முதல்ல கட் ஆயிரும். அதே மாதிரி அந்த வாட்ச் ஹவர்ஸ் நீங்கள் மானிட்டேஷன் கிடைக்காத சேனல்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் லைக்ஸு அதே மாதிரி அதுக்கு வந்து வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸும் அந்த வீடியோவை தேடி வர சப்ஸ்கிரைபர் யாருமே உங்களுடைய மானிட்டேஷன் பேஜில் அப்ளை ஆகாது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி மற்ற எல்லா வீடியோஸும் நார்மலாக தான் இருக்கும். பட் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக இப்போ வந்து ஒரு சாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சாங்கை இப்போ ரிமூவ் பண்ணுறது யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ஸோ அதை வந்து பீட் ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேணும் அப்படின்னா அதை சிம்பிளாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட முடியும். ரிமூவ் பண்ணிட்டு உங்களால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சிம்பிளான விஷயம், ஓகேவா. சிம்பிளான வே அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா. தென் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, காப்பிரைட் கிளைமை பற்றி இப்போ புரிஞ்சிருக்கும். ஸோ காப்பிரைட் கிளைம்னா பேசிக்காக என்ன அப்படின்னா ஒருத்த கண்டென்ட்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அது என்னோட கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணணும். ஸோ கிளைம் பண்ணலாம், அதாவது முதல் விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கிளைமும் பண்ணலாம், ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம். உங்களால் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷனலுமே இருக்குது. உங்கள் கண்டென்ட்டை யாராவது யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம், கிளைமும் கொடுக்கலாம். பட் நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதா பேசும். ஸோ அவர் என்ன யூஸ் பண்ணியிருக்காரு உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், ஸ்ட்ரைக் கொடுக்கலாம், இல்லை கிளைம் பண்ணால் கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணாங்கன்னா அவங்க வீடியோ டிலீட் பண்ணும், அப்படின்னா அதுக்கு மானிட்டேஷன் கிடைக்காது, ஓகேவா. மற்றபடி வேறு எந்த விஷயமும் அங்கே நடக்காது. ஒருவேளை அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி, ஸோ நீங்கள் யார் அப்படின்றத காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எனக்கு ஏதாவது அமௌண்ட் கொடுக்க, ஸோ அதுக்கு பதிலாக உங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்கிறவங்களா ஸோ உங்கள் கடன் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சில ஆடியோஸ்னால் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த யூடியூபோட இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது, அதை உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த இது பார்க்கலாம்னா கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போய் அதையும் பார்த்துட்டு வந்துடும், ஓகேவா. ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுக்கோ காப்பிரைட் கிளைம்னா என்ன, காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்ஸ் தான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எப்படி சொல்கிறது மோஸ்ட் பெஸ்ட்டு யூடியூப்லேயே கொடுத்துருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட்டு திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த கண்டென்ட். ஸோ அதாவது இந்த கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோவை பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் போடுற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோ 4 வீடியோ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட்ஸ்லாம் போடுறேன். இந்த வீடியோ நான் கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட்டில் போகிறேன், உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் சேனல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் எந்த கிளைமும் பண்ண முடியாது. வேணும்னா நான் கிளைம் பண்ணலாம், ஆனால் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது, அதான் ஒரு பிச்சம். கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட்ல நீங்கள் போட்ட எந்த வீடியோ நீங்கள் போடுறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க முடியாது, பட் காப்பிரைட் கிளைம் கொடுக்க முடியும் உங்களால், ஓகேவா. இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. மற்றபடி என்ன அப்படின்னா இதை பொறுத்தவரைக்கும் நீங்கள் உங்கள் சேனல் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ ஆப், யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் சொல்கிறேன். ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா சைட்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், மோர் செட்டிங்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவை யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் கிளைம் மட்டும் பண்ணிக்கிற முடியும், மற்றபடி வேறு ஸ்ட்ரைக் இந்த மாதிரி கொடுக்க முடியாது. அது ஒரு நல்ல விஷயம். என்னோட வீடியோஸில் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன், இது இல்லாமல் சில வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இதை எப்படி பிறகு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆக்சுவலாக எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கே தெரியாது. நிறைய பேர் வேறு ஏதாவது வீடியோஸ் நீங்கள் பாருங்கள், ஒருவேளை கண்டுபிடிக்கிறது ஆப்ஷன் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் கிரியேட்டிவ் காமன் ஆட்டிபியூட் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. ஒருவேளை கொடுத்தா நல்லாயிருக்கும், பட் இது வரைக்கும் கொடுக்கல, ஓகேவா. ஸோ அதை மட்டும் நீங்கள் ரிமம்பரில் வச்சுக்கோங்க.
கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்லேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா அதோட கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். என்ன ப்ரோ கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட் நான் எந்த வீடியோனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தானே சொல்லுங்கள், இது என்ன புதுசாக நம்ம சொல்கிறீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து புது விஷயம்லாம் கிடையாது. அதாவது இந்த இப்போ என்னோட வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ என்னோட பேர், ஸோ அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டோட நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்சிஎன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எம்சிஎன் வீடியோஸ் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க ஒரு செக்ஷனில். அதாவது அவங்க டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணலாம், அதுவும் ஒரு விஷயந்தான். பட் அவ்வளோ நீங்கள் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எப்படி இதை யூஸ் பண்ணும் அப்படின்றது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாக்ஸாக போட்டு இந்த ஆர்டிஸ்ட்டோட நேம், இப்போ ஆர்டிஸ்ட்டோட நேம்னா நான் தான் அந்த இதை கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ன ஸ்பாட் அண்ட் சர்வேல், அதாவது அந்த சேனலோட ஓனர், உண்மையான ஓனர் இருப்பாங்க, அவங்களோட பேர் என்ன அப்படின்றத அந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சேனலோட வீடியோ, ஸோ அதாவது அது வேறு எங்கேயாவது இருக்குதா இல்லை அவங்க டவுன்லோடிங்க்கு ஏதாவது லிங்க் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது அவங்க சைட்லேருந்து அவங்க, அதாவது இப்போ நான் என்னோட சைட்லேருந்து ஏதாவது லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோட சோஷியல் மீடியா பேஜெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கீழே கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போடலாம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சேனலோட ஒரிஜினல் லிங்க், அதாவது இப்போ என் சேனல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்களா அந்த சேனலோட ஒரிஜினல் லிங்க். ஸோ இது மூணுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த சேனலோட கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்ஸில் இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே மேக்ஸிமம் வராது. அவங்களோட வீடியோவோட உங்கள் வீடியோ வைரல் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. காப்பிரைட் கிளைம் மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். பட் மேக்ஸிமம் கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட்டில் கொடுத்த எந்த வீடியோவுக்கும் காப்பிரைட் கிளைம் வந்தது கிடையாது, அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பொறுத்த வரைக்கும். இப்போ மீம் கிரியேட்டர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மீம் கிரியேட்டர் மீம் ஸ்லிப்பெல்லாம் இருக்கும், மீம் ஸ்லிப்புக்கெல்லாம் ஏன் காப்பிரைட் கிளைம் வர மாட்டேன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு காரணமான ஒரே ஒரு விஷயந்தான், எந்த ஒரு படத்தோட ஒரு மூவி கிளிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணுறது மேலே காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிளைம் பண்ணுறத பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். எப்படின்றத சொல்கிறேன். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு எப்படி சொல்லலாம்னா ஒரு யூசர் வே தான், ஓகேவா, ஒரு நார்மல் யூசர் வே தான். பட் இது 100% ப்ரொடெக்ஷனாக இருக்குமா காப்பிரைட் ஸ்ட்ரைக்லேயோ இல்லை கிளைம்லேயோ வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது, ஓகேவா. ஒரு 60-40 அளவு கூட சொல்ல முடியாது, வந்தாலும் வரலாம் வராட்டினாலும் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். எப்படி அப்படின்னா வடிகளோட காமெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க, மீம் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னா ஒவ்வொரு செக்டாரில் வந்து சேஞ்ச் ஆகும் சரிங்களா, ஒவ்வொரு செக்டாரில் சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள், ஓகேவா. அப்படி இருக்கும்போது இப்போ ஏதோ ஒரு படம், ஏதோ ஒரு படத்தோட டைலாக்கை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த 10 பேரை பார்த்து ஒரு 100 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அந்த 100 பேரை பார்த்து ஒரு 1000 பேர் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நீங்கள் அதாவது ஒருத்தரை வேணால் யூடியூப்பால் கண்டுபிடிக்க முடியும், 1000 பேரையும் கண்டுபிடிக்க முடியாது, 1000 பேர் பார்த்தாங்கன்னா ஸோ அது அப்படியே வந்து டெவலப் ஆகிட்டே தான் போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மீம்ஸ் ஸ்லிப்ஸஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவனால் சை கொடுக்க முடியாது, பட் மேக்ஸிமம் கொடுக்க முடியாது, பட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, வாய்ப்பும் இருக்குது, இல்லாமலும் போகலாம். அதையும் நீங்கள் நான் வச்சுக்கலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லாமலும் போயிடுது. நீங்கள் மீம் ஸ்டுடியோ அதாவது மீம் வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் சேனல் என்றைக்குனாலும் போகலாம். அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட யூடியூப் வந்து நிறைய வியூஸ் போகலாம், பட் உங்கள் யூடியூப் வந்து நிரந்தரம் கிடையாது, உங்கள் யூடியூப் சேனல் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படின்றத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோ எங்கள் வீடியோ முடிஞ்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிக்கலன்னு உங்களுக்கே தெரியும், பட் புதுசாக லைக் கொடுங்க, புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண போது பில்லிங் என்னென்னோ கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள், ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குது, அது உங்கள் டிஸ்கிரிப்ஷன் அழகிட்டே இருக்கும், வேணும் வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிடைக்கிறது உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். அதாவது ஸ்டேட் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதுவரையும் முடிச்சுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை யூடியூப்பில் ஏதாவது ட்ரிக் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு வேணும்னா தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்க. இன்ஸ்டாகிராமு இந்த ஃபேஸ்புக்கில் கேட்காதீங்க, எனக்கு நிறைய இது வந்திருக்கு, ஒவ்வொன்றையும் படிக்க முடியல, அதுதான் ஒரு உண்மையான விஷயம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி எழுதி அனுப்பி விடுறீங்க, தங்கிலீஷ்லலாம் அனுப்பி விடுறீங்க. ஸோ எனக்கு சத்தியமாக ஒவ்வொருத்தருக்கும் படித்து படித்து ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல சரிங்களா. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மேக்ஸிமம் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ரெக்டிஃபை பண்ண பார்க்குறேன், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடியோ முடிஞ்சு, நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியும், ஓகே பாய்.